மேபி இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்களை வந்து நீ தப்பா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பீங்க. பட் இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படிங்கறதான் நான் சொல்ல போறேன். தவிர நான் எதுவும் வந்து புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திணிக்க போறது கிடையாது. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த பேரண்ட்ஸ்னால பசங்களுக்கு ஒரு சில மாதிரியான ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு தள்ளப்படுறாங்க. பேரண்ட்ஸும் அதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 சயின்ஸ் 10 அறிகுறி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போறேன். ஸோ வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பிள்ளைகளை அவங்களோட ட்ரீமை அவங்களோட கோலை வந்து சேஸ் பண்ண விட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் இதுதான் பண்ணணும், இதுதான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆசைகள் என்ன, அவங்களோட கனவுகள் என்ன அப்படிங்கிறத பேச விட மாட்டாங்க, சொல்லவும் விட மாட்டாங்க. ஸோ வந்து இவங்களோட ஆசைகளையும் இவங்களோட கனவுகளையும் வந்து அவங்க மேலே திணிச்சு அவங்கள வந்து ஒரு டிப்ரெஷிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடமாட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. உங்களோட பெற்றவங்க பண்ணியிருப்பாங்க, என்னோட பெற்றவங்க பண்ணாங்க, எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படி தான். ஏன்னா அவங்களோட புரிதல் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்துட்டுருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே சைக்கிளை நோக்கி தான் இருந்துட்டுருமே தவிர, அதை நோக்கிய சிந்தனைகளை வந்து பிள்ளைங்க மேலே திணிச்சு அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்து ஏற்படுத்திடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துகிறோம், பிள்ளைகளை வந்து கரெக்டாக வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி அவங்க மேலே நிறைய ப்ரெஷர் திணிக்கிறாங்க. நீ இப்படி இருக்கணும், இந்த ஒரு பீரியடில் வந்து நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும், நீ வந்து இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணங்களை அவங்களோட ஒரு ஆசைகள் எதிர்பார்ப்புகளை வந்து ஒரு பிரஷரா மாத்தி பிள்ளைகள் மேல வந்து திணிக்க முற்படுறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெற்றவங்க கண்டிப்பா செய்யதான் செய்யறாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பிள்ளைங்க கூட கனெக்ஷன் இருக்கணும் பெற்றவங்க அப்படிங்கிறவங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் வந்து வேலைக்கு போறேன், எனக்கு ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி சொல்லி பிள்ளைங்க கூட ஒரு கரெக்டான கனெக்ஷன்ல இருக்கிறது கிடையாது. ஒரு எமோஷனலா ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறது கிடையவே கிடையாது. சோ இதுவும் பின்னால வந்து பிள்ளைகள் மனசுல வந்து நம்மளோட அப்பா வந்து நம்ம கூட இல்லவே இல்லையே, நம்ம கூட என்ன ஒரு கனெக்ஷன்ல இருந்தார் அவரு, நம்ம சொல்றது கேட்டதில்ல, நம்மளோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி அது ஒரு டிப்ரெஷனாக மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. ஸோ பிள்ளைகள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரசன்ஸ், நீங்கள் அவங்ககிட்ட இருக்கணும், நீங்கள் அவங்ககிட்ட பேசணும், நீங்கள் வந்து எமோஷனலாக அவங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க தவிர, நீங்கள் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சு கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 வயசு வரைக்கும் ஆச்சு உங்களோட பிள்ளைகளோட உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபியூச்சரில் உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்த்து நீங்கள் வந்து என் கூட இல்லை, நீங்கள் ஒன்று என்ன வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களை பார்த்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வயசு வரைக்கும் ஆச்சு உங்களோட பிள்ளைகளோட இருக்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு பீரியடில் தான் நீங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரணும், அவங்களுக்கு நிறைய சந்தேகம் எழும்பும், அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் கேட்பாங்க. பட் நீங்களே அங்கே இல்லை அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக மாறுவாங்க கண்டிப்பாக. அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே கண்டிப்பாக துளிர் விட ஆரம்பிக்கதான் செய்யும். அண்ட் 4th பாயிண்ட் என்னன்னா, நாம நம்மளோட அப்பா அம்மா கூட அவ்வளோ ஒரு கனெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம், அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை மறைக்க செய்வோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு உண்மையை எல்லா விஷயத்தையும் நம்ம பகிர்ந்துக்கிற மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ் கூட கண்டிப்பாக நம்ம பகிர்ந்துக்கவே மாட்டோம். அவங்களோட ப்ரசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு நெருடலை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்த செய்யும். எப்பவுமே நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை சுற்றியே இருந்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக வந்து செய்ய முடியாது, ஒரு ஃப்ரீயாக வந்து நம்ம உணரவே மாட்டோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம கூட சுற்றி இருந்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம கூடவே வந்து எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டு என்ன பண்ற ஏது பண்ற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அட்டாச்சு ரொம்ப ஒரு கனெக்ஷனோட இருந்தாங்கனாலும் அந்த ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கு, ஏதோ ஒரு கவலை இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து கேட்டு கேட்டு நோண்டி நோண்டி சும்மா வந்து ரொம்ப வந்து ஓவரா வந்து நம்மளை கேர் எடுத்துறதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ரெஷனை வந்து நம்மளுக்குள்ள கொண்டு வரும். ஏன்னா சும்மா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா சும்மா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து ஒரு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு அவங்க வந்து தள்ளி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிள்ளைகள் எல்லாம் பெற்றுப்பாங்க, பட் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும், ஒரு கரெக்டான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது, கரெக்டான ஒரு பாசம் இருக்காது, எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணணும், நம்ம வந்து கரெக்டான ஸ்கூலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அவங்களை பார்த்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்டான ஒரு கவனம் செலுத்தவே மாட்டாங்க. சும்மா பெற்றோம், சும்மா வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷனே இல்லாமல் ஏனோ தானோ ஏதோ ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு டிப்ரெஷனோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, என்ன அவங்க வந்து நமக்கு கரெக்டாக பண்ண வேண்டியது பண்ணவே மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம அவங்களை சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க நம்மளை கண்டுக்கலன்னா அவங்க மேலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வரதான் செய்யும். ஸோ வந்து இந்த மாதிரியான பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்க செய்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அடிக்டிவ் மைண்ட் செட்டாக இருந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பிள்ளைகளை வந்து வெகுவாக பாதிக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம அப்பா வந்து டெய்லி வந்து குடிச்சிட்டு வராரு, ஏன்னா நம்ம அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறாரு, ஏன்னா நம்ம அப்பா வந்து கரெக்டாக சம்பாதிக்க மாட்டாரு,
மாட்டாரு, கரெக்டான விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண மாட்டாரு, இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு தவறான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர் தள்ளப்பட்டு ரொம்ப அடிக்டிவாக இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து நம்மளோட அப்பா மேலேயோ இல்லை நம்ம அம்மா மேலேயோ நமக்கு வந்து வெறுப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அடிக்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையை இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா தான் வந்து சின்ன வயசுல வந்து பசங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாலும் சின்ன வயசுல தான் வந்து பசங்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்கள பெருசாக வளர்ந்த உடனே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்ம அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா அவங்க வந்து வளர்ந்த உடனே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, எல்லா ஆண்களுமே இந்த மாதிரி குடிக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான கண்ணோட்டம் அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் மாட்டிட்டு இருக்க ஒரு பேரண்ட்ஸ்னால பசங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஆஸ் வெல் அஸ் நிறைய பேர் வந்து பிள்ளைகளை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, ஏன் எதுக்குன்னே கேட்காம சும்மா போட்டு அடிச்சு சாத்திட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஸோ வந்து அது அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட தப்பை திருத்தத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். பட் சின்ன வயசில் பசங்க வந்து அப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் பசங்க வந்து சுறுசுறுப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்களோட மைண்டில் வந்து எழும்புதான் செய்யும். அந்த மாதிரியான தருணத்தில் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணுமே தவிர அவங்களை போட்டு நீங்கள் அடிக்கிறதுனால ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. பசங்க அப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த வயசில் வந்து அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வயசு, அவங்க வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கணும். ஏன்னா புதுசாக வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க இல்லையா, அது என்ன இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் பிள்ளைகளை அடிக்கவே அடிக்காதீங்க. நிறைய வளர்ந்த பசங்களை கூட அவங்க அப்பா அம்மா அடிக்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இவங்க சும்மா போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க, நம்மளை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு அப்யூசிவ் பேரண்ட்ஸ்னாலையும் பசங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலாக அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க வந்து பசங்களோட டிப்ரெஷனை கண்டிப்பாக வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது, அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நிறைய கேள்விகளையும் நிறைய வந்து அவங்களோட எண்ணங்களையும் அவங்களோட தாட்ஸ் அவங்க கடந்து வந்த பாதைகளை வந்து பிள்ளைங்க மேலே திரிச்சு பிள்ளைகளை வந்து இப்படி தான் இருந்துட்டுருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மேலே திணிச்சு அவங்களோட டிப்ரெஷனை வந்து மேலும் மேலும் வந்து அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்க வந்து யாரும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நல்ல ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களில் எத்தனை பேரோட பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க, நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு ஆம்பளை பையனாக இருந்தான்னா இந்த வயசுக்குள்ள நீ வந்து சம்பாதிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அங்கே பாரு அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இங்கே பாரு அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ ஏன் இப்படி இருந்துட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே யாருமே கேட்கவே மாட்டாங்க. பட் அவங்களோட எண்ணங்கள் மொத்தமே வந்து இவனை எப்படியாச்சும் நல்லா பார்த்துக்கணும், இவனை எப்படியாச்சும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து பெரிய ஆளாகணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து பெருமையாக பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து உங்கள் மேலே திணிக்க தான் செய்வாங்க. இதுவே நீங்கள் வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மேலே திணிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ப்ரெஷரோடையே உங்களை வந்து வழி நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸே நம்மளோட டிப்ரெஷனை கிளப்பி வரதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி, ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களோட பேரண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காட்டுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.